ஹாய் கைஸ் திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ இந்த பிகாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நானும் பிகாம் படிக்கிறேன், ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். பட் ஆனால் பிபிஏவை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ரீசன் என்னன்னா, அதை பத்தி சுத்தமாக எனக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். நான் படிக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் ஜோசப் அட்டோனமஸ் பெங்களூர்ல நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும், எல்லா காலேஜை பொறுத்த வரைக்குமே 6 செமஸ்டர் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். சில காலேஜில் வந்து மொத்தமாகவே 5 பேப்பர்ஸ் இருக்கும், பட் ஆனால் எனக்கு 6 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், பட் எனக்கு வந்து 6 பேப்பர்ஸ் இருக்குது. இதில் 4 வந்து கோர் பேப்பர்ஸ், அதாவது 4 வந்து பியூர் சப்ஜெக்ட் பேஸ்டாக இருக்கும். 2 லாங்குவேஜஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இது வேணால் எடுத்துக்கோ. ஒன்று இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும், அதை மாற்ற முடியாது. இன்னொன்று நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறது கர்நாடகா அப்படிங்கிறதுனால கன்னடா வந்து ஒரு ஆப்ஷன். அப்புறம் தமிழ் எடுத்துக்கலாம். தமிழ் வந்து ஒரு செம்மொழி, அதாவது சிம்பிளாக தமிழில் நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே வேணால் போய் கிளைம் பண்ணி நான் இது லாங்குவேஜ் படிக்கணும்னு சொன்னால் உங்களை எடுத்துக்க வைப்பாங்க. நீங்கள் காஷ்மீர்லேயும் போய் படிக்கலாம், ஆசாம்லேயும் போய் படிக்கலாம், மேகாலயாலையும் போய் படிக்கலாம், இல்லை எங்கே வேணால் போய் படிக்கலாம், இல்லை இந்த பக்கம் கேரளாலையும் படிக்கலாம். எங்கே வேணால் போனால் உங்களுக்கு தமிழ் மட்டும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும், நீங்கள் தமிழ் எடுத்துக்கலாம். ஸோ தமிழ் எடுத்துக்கலாம், ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாம், ஜெர்மன் இதெல்லாமே ஃபேன்சி லாங்குவேஜஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஜாப்பனீஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து இன்னொன்று இருக்குது, இன்னொரு ஒரு டைப்ஸ் ஆஃப் சர்டைன் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜஸ்ன்னு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான லாங்குவேஜஸையும் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் லாங்குவேஜஸ் இருக்கு அதை எடுத்துக்கலாம். நான் அதை எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து 2 லாங்குவேஜஸ் முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் ஒரு ஒரு செமஸ்டருக்கும் வந்து 4 லாங்குவேஜஸ் அப்படியே ரொட்டேட் ஆகும். எப்படின்னு நான் சொல்கிறேன், அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் செமஸ்டருக்கு மேபி ஒரு எல்லா முக்காவாசி காலேஜில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே இருக்கும். ஏன் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரோட அக்கௌண்டிங் பேப்பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்காக இருக்குன்னா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட 11th 12th காமர்ஸ் குரூப்பில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுதான்னு தெரியல. சிம்பிளாக நான் 11th படிக்கும்போது இது பேர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கானே எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம எப்பயுமே 11th and 12th முக்காவாசி டைம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் படிச்சிருப்போம். அதனால ஃபஸ்ட்டு எடுத்தவங்க காலேஜில் ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வச்சா அந்த கான்செப்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரும்பவும் சொல்ல தேவையில்லை. அவங்க அதை அப்படியே ப்ராட்டப் பண்ணிப்பாங்கிறதுனால ஃபஸ்ட் செமஸ்டரோட அக்கௌண்டிங் பேப்பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்காக இருக்குது. செகண்ட் எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, செகண்ட் பேப்பர் செகண்ட் செமஸ்டரில் வந்து அக்கௌண்டிங் வேறு மாறிடும். ஒரு காலேஜுக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கும், இன்னொரு காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்கும், இன்னொருத்தருவங்களுக்கு ஹெச்ஆர் அக்கௌண்டிங் இருக்கும், சில பேத்துக்கு கார்பரேட் அக்கௌண்டிங் இருக்கும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறும். பட் ஆனால் எனக்கு வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து கார்பரேட் அக்கௌண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் காஸ்ட் அக்கௌண்டிங், அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், அப்புறம் என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங்னு இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் கிட்டத்தட்ட வந்து சப் ஃபீல்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் மட்டுமே 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு அக்கௌண்டிங் அப்படியே பிரிச்சு வைப்பாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் ரொம்ப பெருசு கம்பேரிட்டிவ்லி எதை கம்பேர் பண்ணாலும், அதனால அதை மட்டும் 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஸோ அக்கௌண்டிங் எப்பயுமே எல்லா செமஸ்டர்லேயும் ஒரு பேப்பர் இருக்கும். ரெண்டாவது விஷயம், லா. ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து சில காலேஜில் லா இருக்கும், சில காலேஜில் லா இருக்காது. எனக்கு வந்து லா இல்லை. ஸோ அதுக்கு பதிலியாக வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கியூடி அப்படின்னு வச்சுருந்தாங்க, குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ்னு வச்சுருப்பாங்க. சிம்பிளாக எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், நம்ம 10th வரைக்கும் படித்த மேக்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செமஸ்டர்லையும் லாவும் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு செமஸ்டரில் வந்து கம்பெனி லா இருக்கும், இன்னொரு செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் சேல்ஸ் லா இருக்கும், இன்னொரு செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த மாதிரி லாஸ் இருக்கும். ஸோ ஒரு செமஸ்டர்லையும் லாவையும் அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்கானமிக்ஸ், எக்கானமிக்ஸ் வந்து ஒரு 3 பேப்பருக்கு மேலே வராது. ஸோ சாரி, 3 செமஸ்டருக்கு மேலே வராது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா வந்து மைக்ரோ எக்கானமிக்ஸ் வைப்பாங்க, அதாவது அது இப்போ பேரை மாற்றி மேனேஜில் எக்கானமிக்ஸ்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ மேனேஜில் எக்கானமிக்ஸ் இருக்கும். அடுத்த செமஸ்டருக்கு மேக்ரோ எக்கானமிக்ஸ் இருக்கும். மிஞ்சி போனால் சில காலேஜஸில் மட்டும் இந்தியன் எக்கானமிக்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேக்ரோ எக்கானமிக்ஸோட இந்தியன் எக்கானமிக்ஸ் கம்பைன் பண்ணிட்டாங்க. 12th CBSEலையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரீசன்னால் வந்து இப்படி சேர்ந்துருச்சு. ஸோ நீங்கள் எக்கானமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே எக்கானமிக்ஸ் நிற்காது, அதோடய ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஸ்டாட்டும் வந்து எக்கானமிக்ஸ் கூட சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால 3rd செமஸ்டர்லேருந்து ஸ்டாட் அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா 3 வருஷத்துலையும் ஏதாவது ஒரு செமஸ்டரில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பேர் மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் வந்து என்றைக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வரலாம் வராமே இருக்கலாம். சில டைம் வந்து அது ஹியூமன் ரிசோர்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், எப்பயுமே ஹெச்ஆர்எம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டைப்பாக மாற்றிப்பாங்க. அதே வந்து அதில் இருக்க லெசன்ஸே வந்து போக போக ஒரு ஒரு பேப்பராகும். இன்னும் வந்து எனக்கு செகண்ட் தேர்ட் இயரோட சிலபஸ் வந்து பெருசாக தெரியாது, ஏன்னா நான் என்ன அதை படிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக வந்து பிகாம்க்கும் சிஏக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க,
சிஇல இருக்கிறதா பிகாம்ல இருக்குன்னு அது ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம். பட் ஆனா ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு, ஒரு 50% கனெக்ஷன் இருக்கு, மீதி 50% சம்மந்தம் கிடையாது. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிற பிகாமும் நீங்க படிக்கிற சிஏவும் ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா நீங்க பிகாம் படிக்கும் போது நீங்க எழுதுற க்வெஸ்சனுக்கு அதோட ஆன்சர் தான் மார்க். பட் நீங்க சிஏ படிக்கும் போது நீங்க எழுதுற கான்செப்ட் தான் உங்களுக்கு மார்க். உங்களோட ப்ரொஃபஷனல் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டாவது, பிகாம் வந்து சிஏவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசா இருக்கும். நிறைய கவர் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள், பட் ஆனா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கம்மியா கவர் பண்ணுவாங்க. சிம்பிளா வந்து 100,000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 10,000 பேரை மட்டும் கூப்பிட்டு படிக்க வைக்கிற மாதிரி நிறைய இடத்த கவர் பண்ணுவாங்க. ஆனா அதுல இருக்கிற ஃபுல்லா கவர் பண்ண மாட்டாங்க, பாதி பாதியா கவர் பண்ணுவாங்க. சிஏ பொறுத்த வரைக்கும் கவரேஜ் வந்து பிகாம் அளவுக்கு இல்லைனாலும் பக்காவா வந்து அக்யூரேட்டா கவர் பண்ணுவாங்க. ஒரு சில கான்செப்ட்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், லா, அப்புறம் காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு போச்சுன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிறிஸ்டல் கிளியரா முடிச்சிருவாங்க. பட் பிகாம்ல அது முடிக்க மாட்டாங்க. சோ இதுதான் வந்து ஒரு விஷயம். நான் என்னோட இப்போ வரைக்கும் இருக்கிற நாலேஜ் படி மேபி இது தப்பாவும் இருக்கலாம். ரெண்டாவது வந்து நிறைய பேர் சொல்றது, அது வந்து ஒரு தப்பான ஒரு மோட்டோ ஒரு வியூன்னு நான் சொல்லுவேன். இதுல இருக்கிறதா இதுல இருக்குன்னு கண்டிப்பா வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கு, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடையாது. நீங்க நான் வேணா இப்போ வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கு, நான் எப்படி கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படிங்கறது காமிக்கிறேன். பட் கண்டிப்பா என்னால அந்த காலேஜ் பேரை வந்து காமிக்க முடியாது. எங்க காலேஜ்ல வந்து எம்எஸ் டீம்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, அதாவது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தான் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. நிறைய காலேஜ்ல வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். எம்எஸ் டீம்ஸ்ல வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான பேக்கேஜ் ஆகுது. நிறைய பேர் கூகுள் மீட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நீங்க மீட்டுக்கு ஒன்று வைக்கணும், டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுனா அதுக்கு தனியாக ஒன்று இன்னொரு ஹையர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாட் பண்ணணும், ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும்னா அதுக்கு தனியாக இன்னொன்று பண்ணணும். பட் எம்எஸ் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஆன்லைன் கிளாஸுக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு காலேஜ் வந்து அந்த சாஃப்ட்வேரை வாங்கினாங்கன்னா காலேஜ் ஆன்லைன் கிளாஸுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்குன்னு எம்எஸ் ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அங்கேயே டெஸ்ட் எழுதிக்கலாம். அது இல்லாமல் உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், அப்புறம் பிபிடி, இது மூணுமே வந்து தானாக சிங்க் ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் பசங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், காலேஜ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து நிறைய காலேஜ் எம்எஸ் டீம்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நானும் வந்து அது காமிக்கிறேன் இந்த வீடியோட லாஸ்ட்டில், அது காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம்.